Hi friends, welcome to my channel. In the video, we will talk about the தட்டச்சு தேர்வு முடிவுகள் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம எக்ஸாம் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். எல்லாரும் ரிசல்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது உடனேலாம் போட்டுற மாட்டாங்க. நம்ம டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரையும் 40-45 days ஆகும். இந்த தடவை தமிழகத்தில் மொத்தமே டைப்ரைட்டிங் எக்ஸாம் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 175,000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேப்பர் வேல்யூஷன் அப்படிங்கிறது மார்ச்சில் தான் பேப்பர் வேல்யூஷன் போடுவாங்க. பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு 10 or 15 days நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கறது April 1st week நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் பண்ணவங்க எப்போவும் நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காமல் அடுத்த நிலையை நோக்கி நம்ம கிளாஸ் போயிட்டே இருக்கணும். ஜூனியர் பண்ணியிருந்தீங்கன்னா சீனியருக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சீனியர் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் ஜூனியருக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸ் நீங்கள் போகிறவங்க போயிட்டே இருங்க. ரிசல்ட் வரும்போது வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் கிளாஸ் போவேன் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நமக்கு 2 months வேஸ்ட்டாக போயிடும். இப்போது லாஸ்ட் டைமில் போய் உட்காந்துட்டு நம்ம 2 hours, 3 hours போட்டு வாங்கு வாங்கு நடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அடிக்க தேவையில்லை. இப்போ இருந்து நீங்கள் கிளாஸ் போக ஆரம்பிச்சிங்கன்னா 1 hour கிளாஸே போதுமானது. அந்த டைமுக்குள்ளே நம்ம ரிலாக்ஸாக அடித்து மிஸ்டேக்கை குறைச்சி டைமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ யாரும் ரிசல்ட்டை நினச்சிட்டு வீட்டில் இருக்காமல் அடுத்த கிளாஸை பார்த்து கிளம்புங்க. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்டில். எப்போவுமே டைப்ரைட்டிங் எக்ஸாம் அப்படிங்கிறது பிப்ரவரியிலையும் ஆகஸ்ட்லேயும் நடக்கும். இந்த தடவை பிப்ரவரியில் நடந்துருச்சு. இனி வரக்கூடிய எக்ஸாம் August 2023. ஸோ அடுத்த எக்ஸாம் நோக்கி நம்ம போகலாம். எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது. ஆகஸ்ட் தானே எக்ஸாம்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக இருக்காதிங்க. டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக போயிடும். இந்த மந்த் நமக்கு இப்போ இன்றைக்கி தான் டேட் 1 பிறந்திருக்கு அப்படின்னா இந்த மந்த் போகிறதே தெரியாது. அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு நாட்கள் எல்லாம். அதனால் நமக்கு ஆகஸ்ட் ஆனேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்றும் அசால்ட்டாக இருக்காதிங்க. ஜூனியர் போட்டவங்க எல்லோரும் சீனியருக்கு ட்ரை பண்ணுங்கள். சீனியர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் ஜூனியருக்கு ட்ரை பண்ணுங்கள். தமிழ் ஜூனியர் ட்ரை பண்ணவங்க தமிழ் சீனியருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டுமே சீனியர் கையில் வச்சுக்கோங்க. தமிழ் சீனியரும் இங்கிலீஷ் சீனியரும் வச்சுருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ எங்கே போனாலுமே நமக்கு ரெண்டு சீனியர் ரொம்ப அவசியம். இது ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் எக்ஸாம் நடக்குது அப்படின்றதுனால சில பேர் கிளாஸ்க்கு போகாமல் இருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்போதும் போல் டைப்ரைட்டிங் கிளாஸ் 1 hour தான். டெய்லி டச்சில் வச்சுக்கோங்க. அந்த 4 grade முடிக்கிற வரையும் நீங்கள் டெய்லி கிளாஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமாகவே இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் எனி டைம் புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி அதில் ஒரு மணி நேரம் நம்ம டைப்ரைட்டிங்க்குன்னு ஒதுக்கி கண்டிப்பாக கிளாஸுக்கு போங்க. டெய்லி டச்சில் இருங்க. எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது எப்போவுமே 2 months முன்னாடியே வாங்கிடுவாங்க. அப்போ அப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிளாக இருந்து மன திருப்தியோடு நான் சீனியர் போடுறேன் ஜூனியர் போடுறேன் தமிழ் போடுறேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அப்படி நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் கிளாஸ் போனால் மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியும். மனசில் வந்து ஒரு தைரியமே இல்லாமல் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் நம்ம வந்து ஃபீஸ் கட்ட முடியும். ஏன் அப்படின்னா தமிழாக இருந்தீங்கன்னா ஃபிங்கரிங் அடிச்சிட்ருப்பீங்க. சீனியராக இருந்தீங்கன்னா 14-13 minutes வந்துட்ருக்கும். ஸோ இப்படி வந்துடுதே என்னால் சீனியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மார்ச்லேருந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போக ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.